रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशीयपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशीयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशीयशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्तदिग्मांसुजाने निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। ஆத்மாவைப்பற்றியான அதாவது ஜீவாத்மாவை பற்றியதான விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு ஜீவசரத்தில் விஸ்தாரமாக சாதிக்கிறார். அதில் இதுவரை நாம் பார்த்தது ஜீவாத்மாவானது சரீரம் முதலானதை காட்டிலும் வேற என்பதும், ஜீவாத்மா பிரத்யேக்காக இருக்கக்கூடியது அதாவது நான் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடியது, ஜீவாத்மா ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அதாவது ஜீவாத்மா ஸ்வயம் பிரகாசம், ஜீவாத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு தனியாக ஒன்று கிடையாது, ஜீவாத்மா இருக்குதுனாலே அது தெரிஞ்சுதான் இருக்கு. சின்ன குழந்தைக்கு கூட நான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், அது யாரும் சொல்லித்தர வேண்டாம், அதுக்கு ஒரு தனியாக ஞானம் வர வேண்டாம், அது ஸ்வயம் பிரகாசம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். இப்போ 254வது திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து நாலு திருநாமங்களில் ஜீவாத்மாவை பற்றிய பிற மத கருத்துகள் தப்பு என்பதை சொல்கிறார். அதாவது ஆத்மஸ்வரூபத்தை பற்றினான ஜீவாத்மான்னா என்ன அப்படிங்கிறத விளக்கும் போதே எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. அதில் பரமத நிராசம், இதில் ஔபாதிக ஜீவேஷ பேதஹா ஸ்வாபாவிகேஷ ஜீவாத்ம பேதாபேத மதாந்தகிருத் ஏகதன்வேக ஜீவாத்ம மாத்ரபக்ஷ விதாரணஹா பிரம்ம பிரதிச்சந்த ஜீவவாத பஞ்சன தட்சிணஹா. பகவத் ராமானுஜர் காலத்திலையும் சுவாமி தேசிகன் காலத்திலையும் கூட வேதாந்த மதத்தில் பூர்வபக்ஷமாக மூணு மதம் எடுத்திருக்கா. ஒன்று பாஸ்கர மதம், ரெண்டாவது யாதவ பிரகாசன் மதம், மூணாவது சங்கராச்சாரியருடைய மதம். நான் சொல்கிறது பாரத தேசத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தால் கூட வேதாந்திகளுடைய மதம்னு இந்த மூணு, இந்த மூணு பூர்வபக்ஷமாக இருந்திருக்கு. சித்தாந்த மதம் தான் விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்னு அவ காலத்தில் இத்தனை பிரசித்தமாக இருக்கு. அதுக்கப்புறம் துவைத்த மதம் வந்தது, சுவாமி தேசிகன் காலத்தில் துவைத்த மதம் வந்தாச்சு, அதை பற்றி குறிப்பு இருக்கு. இப்போ அந்த மூணு மதத்தை எடுத்துன்னு மூணு மதத்திலையும் ஜீவாத்மாவை பற்றி என்ன சொல்கிறாள் அப்படிங்கிறத எடுத்து கண்டிக்கிறார். இதில் முதல்ல ஔபாதிக ஜீவேச பேதா அப்படிங்கிறது பாஸ்கர மத கண்டனம். பாஸ்கரன் ஒருத்தர் இருந்தார், அவர் பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் ஜீவாத்மானா என்ன அப்படின்னு கேட்கும்போது பிரம்மந்தான் ஜீவாத்மா, ரெண்டும் வேற கிடையாது. பிரம்மத்துக்கே உபாதியை வச்சு பேதம் வரும்போது ஜீவாத்மாவாகும் அப்படிங்கிற, அதாவது ஒரு பெரிய ஆகாசம் இருக்கு, ஆகாசம் அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமானது பரவினது, அந்த ஆகாசத்துக்கே நடுவில் செவர் எல்லாம் வச்சு கட்டிட்டோன்னா அது நம்ம கிரகம் அப்படிங்கிறோம். இந்த செவர் அந்த செவர் மேல் செவர் கீழ் தரை அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆகாசத்தை வீடு, இது என்னுடைய வீடுங்கிறோம். இந்த செவத்துக்கு வெளியில் வேற ஒரு செவருக்கு நடுவில் இருக்கிறத இன்னொருத்தருடைய வீடு, ரெண்டாவது பக்கத்தாத்துக்காரருடைய வீடு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் மூணாவது கிரகம் அப்படின்னா இன்னொரு செவரு அந்த பக்கம் கட்டினா மூணாவது ஒருத்தருடைய கிரகம் அப்படின்னாரு. இப்போ எல்லாமே ஆகாசம்தான், நம்ம ஆத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா ஆகாசம்தான் இருக்குது, அடுத்தாத்துலேயும் ஆகாசம்தான் இருக்குது, மூணாவதாமும் ஆகாசம்தான். இந்த செவரை வச்சு நம்ம பேதம் சொல்கிறோம் ஆகாசத்துக்கே, செவரெல்லாம் எடுத்துட்டோம்னா மொத்தம் எல்லாம் ஒன்று தான்.
ஒரு ஆத்துலயே பத்து ரூம் இருக்குன்னு வச்சுக்குவோம். பத்து ரூம் எப்படி வந்ததுன்னு கேட்டா செவரு இருக்கிறபடினாலும் வந்திருக்கு. நடுவில் செவரு எடுத்துட்டா மொத்தம் சேர்ந்து ஒரே ரூம் ஆயிடும், ஒரே ஆகாசம். கிரகம்ங்கிறதோ ரூம்ங்கிறதோ எல்லாமே ஆகாசம் தானே, இடம் தானே, ஸ்பேஸ் தானே, ஸ்பேஸை வச்சு தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரே ஆகாசத்துக்கே பேதத்தை நாம வச்சிருக்கோம். இந்த செவரு முதலான உபாதிகளை வச்சு, உபாதினா இந்த மாதிரியான சில காரணங்கள், பேதத்தை சொல்றதுக்கான சில காரணங்களை வச்சு இது என்னுடைய கிரகம்னும் இது அவருடைய கிரகம் அப்படின்னும் வித்தியாசம் சொல்றோம். அதே மாதிரிதான் பிரம்மமும் ஆகாசம் மாதிரி தான். ஆகாசம் எப்படி எல்லா இடமும் வியாபிச்சு இருக்கோ அதே மாதிரி பிரம்மமும் எல்லா இடமும் வியாபிச்சு இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மத்துக்கு ஜீவன் பெயர். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மம் ஒரு ஜீவன், வேற சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மங்கிறது இன்னொரு ஜீவன். எப்படி ஆகாசத்துக்குள்ளே இந்தாம் அந்தாம்னு சொல்ற மாதிரி இந்த ஒரே பிரம்மத்துக்குள்ளேயே ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் கணக்காக்குறோம், இன்னொரு சரீரத்துக்குள்ள இன்னொரு ஜீவன் கணக்காக்குறோம், மிருக சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் அப்படின்னு கணக்காக்குறோம். இந்த மாதிரி அநேக கோடி ஜீவன்கள் இருக்கிறதா நாம கணக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பேதம்னா உண்மையில கிடையாது. உண்மையில ஆகாசம் ஒண்ணுங்கிற மாதிரி பிரம்மம் ஒண்ணுதான். பிரம்மத்துக்கே இந்த மாதிரி உபாதி எல்லாம் வச்சு சரீரத்துல இருக்கக்கூடிய பிரம்மம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை வச்சு ஜீவன் அப்படின்னு நாம சொல்றோமே தவிர, இந்த சரீரம் எடுத்தாச்சு அப்படின்னா அப்போ பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான். ஜீவன் தான் பிரம்மம். பிரம்மத்துக்கு தான் இப்படி சில பேதங்களை நம்ம கல்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பாஸ்கர மதம். இவர்களுடைய மதங்கள்லாம் எப்பவுமே கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், நல்லா இருக்கும், நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கும். ஆனால் பிரமாண விருத்தமா இருக்கும். வேதம் பிரத்யக்ஷம் முதலான பிரமாணங்களுக்கெல்லாம் நேர் எதிர் வரும். அந்த மதத்தை கண்டிச்சிருக்கார், மேம்பெருமானாலும் கண்டிச்சிருக்கார், சுவாமி தேசிகளும் கண்டிச்சிருக்கார். இதுக்கு ஔபாதிக ஜீவவாதம் பெயர். அதாவது பிரம்மத்துக்கு உபாதியை இட்டு சரீர சம்பந்தத்தை இட்டு ஜீவன் அப்படின்னு சொல்றது. அப்போ பிரம்மந்தான் ஜீவன், ரெண்டுக்கும் வித்தியாசங்கிறது உபாதியை வச்சு வந்தது. எப்படியானால் ஆகாசத்துக்கு வித்தியாசங்கிறது உபாதியை வச்சு வந்ததோ அது போல என்ன அர்த்தம். இதை எப்படி கண்டிச்சார் அப்படின்னா, பிரம்மந்தான் ஜீவன் அப்படின்னா அப்போ ஜீவன்ல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கும் உண்டு என்ன ஆயிடும். ரெண்டு வேற வேற வஸ்து இல்லையே, ஒரே வஸ்து தானே. ஒரே வஸ்துவானா அப்ப இதுக்கு என்ன தோஷமோ, ஜீவனுக்கு என்ன தோஷமோ அது பிரம்மத்துக்கும் உண்டு. ரெண்டு வேறையா இருந்தா தானே, ஜீவனுக்கு தோஷம் இருக்கு அப்படின்னா பிரம்மத்துக்கும் இருக்குன்னு அர்த்தம். ஜீவனுக்கு தோஷம் இருக்கா இல்லையான்னு கேட்கறான். ஜீவனுக்கு தோஷம் இருக்குன்னு தான் அவளுன்னு சொல்றான். இருக்குன்னா அப்ப பிரம்மத்துக்கும் தோஷம் இருக்குன்னு ஆயிடும். இந்த மாதிரியான சில தோஷம் வரும். அது மட்டும் இல்ல, எம்பெருமானார் அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உபாதவ் கச்சதின்னு ஆரம்பிச்சு ஒரு சரீரம் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோம், நடந்து போயிட்டு இருக்கு. இங்கேருந்து சரீரம் கிளம்பி போறதுன்னு வச்சுக்கோம். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற பிரம்மம் தான் ஜீவன் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் நடந்து போகும்போது கூடவும் அந்த பிரம்மம் நடந்து போறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மங்கிறது வியாபி, எல்லா இடமும் பரவி இருக்குது. எல்லா இடமும் பரவி இருக்கிற வஸ்துக்கும் சஞ்சாரம்லாம் வராது, நடக்கலாம் முடியாது. எப்பவுமே சின்ன வஸ்து தான் நடக்க முடியும். எல்லா இடமும் ஒரே பிரம்மம் எல்லா, இப்போ ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு ரூம் முழுக்க நம்ம ஒன்று போட்டு அடிச்சிட்டோம்னா அதனால சஞ்சாரம் பண்ண முடியாது. ரூம்ல பாதி இருந்து பாதி இல்லாமல் இருந்தால் அது கொஞ்சம், ஒரு பீரோ இருந்தால் அந்த பீரோவை நகர்த்தலாம். ரூம் முழுக்க அடைக்கிற மாதிரி ஒரு பீரோ வாங்கி போட்டாலும் அதை நகர்த்த முடியாது. பிரம்மம்ங்கிறதோ ஆகாசம்ங்கிறதோ இதுக்கெல்லாம் கட்டி கிடையாது, இதெல்லாம் நகர்ந்து எல்லாம் போகாது. இப்போ என்ன ஆகும் கேட்டாங்கன்னா, ஒரு சரீரம் நடந்து போகிறதும் இருப்போம், அந்த சரீரத்துக்குள்ள இருக்க பிரம்மம் நடந்து போறதும் சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் நடக்க முடியாது, அதுக்கு சஞ்சாரம் வராது, அதுக்கு கிரியை கிடையாது. அது வேதத்திலையும் சொல்லியிருக்கு, வியாபியா இருக்கக்கூடாது, அதுக்கு கிரியை வர முடியாது. அப்ப என்ன ஆகும் கேட்டான்னா, அந்த பிரம்மத்தினுடைய ஒரு பிரதேசத்துல இந்த சரீரம் ஒட்டின்னு இருக்கு. இவன் நடந்து போகும்போது பிரம்மத்தினுடைய வேற பிரதேசத்துல இந்த சரீரம் ஒட்டிக்கும். அப்புறம் அடுத்ததுக்கா போகும்போது அங்க வேற ஒரு பிரதேசத்துல இந்த சரீரம் ஒட்டிக்கும். அப்ப பிரம்மத்தினுடைய எல்லா இடத்துலயும் ஆகாசம் மாதிரி பரவி இருக்க பிரம்மத்துல இந்த சரீரம் போய் சம்பந்தப்பட்டுட்டே வரும். அப்ப என்ன ஆகும் கேட்டா, ஒவ்வொரு பிரம்ம பிரதேசமும் ஒவ்வொரு ஜீவன் ஆயிடும். அப்போ ஒருத்தர் நடந்து போகும்போது முதல்ல ஒரு ஜீவனா கிளம்புறான், அப்புறம் ஒரு காலடி எடுத்து வச்சாலும் அடுத்த இடத்துக்கு போறாங்கயோ, அப்போ அடுத்த ஜீவன். ஏன்னா அங்க இருக்கிற பிரம்ம பிரதேசங்கிறது வேற, பிரம்மத்துக்கே பல இடம் இருக்கு.
இப்படியே போனா ஒரு சரீரத்திலே அநேக ஜீவன் ஆயிடும். அப்ப அநேக ஜீவன் ஆயாச்சுன்னா அப்ப பிரச்சனை தான். ஏன்னா முன்னாடி செஞ்ச காரியங்கள்லாம் இவளுக்கு ஞாபகம் இருக்காது, பின்னாடி வந்தவனுக்கு முதலான தோஷங்கள் வரப்படினால இந்த பாஸ்கராச்சாரியர் சொன்ன மதம் தப்பு சொல்லியாச்சு. அடுத்த திருநாமத்துல சுவாபாவிகேசு ஜீவாத்மா பேதா பேத மதாந்த கிருத்து அப்படிங்கிறது யாதவ பிரகாசருடைய மதத்தை கண்டிக்கிறார். இதுவும் அந்த காலத்துல கொஞ்சம் பிரசித்தமா இருந்திருக்கு. இந்த காலத்துல இந்த ரெண்டு மதமும் இல்லை, இப்போ இப்போ பிரசித்தம் இல்லை ரெண்டுமே. அந்த காலத்துல பிரசித்தமா இருந்திருக்கு, அதை எல்லாரும் கண்டிக்கப்படினாலேயே போயிடுச்சு. யாதவ பிரகாசர் என்ன சொல்றாருன்னா, ஜீவனும் பிரம்மமும் வேற அப்படின்னா வேற, ஒன்று அப்படின்னா ஒன்று, ரெண்டும் உண்டு ஒன்றுட்ட. பேதமும் சொல்லலாம் அபேதமும் சொல்லலாம். பாஸ்கரும் அப்படிதான் சொல்லியிருக்கார். முன்னாடி போன மதத்தில் சொன்ன பாஸ்கர் என்ன சொன்னார், ஜீவனும் பிரம்மமும் ஒன்று தான், பேதம்ங்கிறது உபாதியிட்டு கல்பிச்சது, அப்போ அபேதம் தான் இயல்பானது அப்படின்னு. இவர் அப்படி இல்லை, ரெண்டுமே இயல்பானதுங்கிற. அதாவது என்னன்னு கேட்டால், ஒரு உதாரணம் சொன்னால் தான் புரியும். அவரே சொல்கிற உதாரணம் என்னன்னு கேட்டால், சமுத்திரத்திலிருந்து எப்படியானாலும் ஒரு சமுத்திரத்திலிருந்து அலை நுரை நீர்க்குமிழி எல்லாம் உண்டாகிறது. இப்போ சமுத்திரத்தில் அலை இருக்குங்கிறோம், சமுத்திரத்தில் நுரை இருக்குங்கிறோம், நீர்க்குமிழி இருக்குங்கிறோம், இதெல்லாம் சமுத்திரமா இல்லை வேறையா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் சமுத்திரம்தான். சமுத்திரம் தானே, சமுத்திரத்தை காட்டிலும் வேற இல்லை. அலைங்கிறதோ நுரைங்கிறதோ எல்லாமே சமுத்திரம்தான். சமுத்திரத்தை காட்டிலும் வேற அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா சமுத்திரத்திலேயும் தானே உண்டாகிறது அலையா. சமுத்திரத்தில் அலை உண்டாச்சு, சமுத்திரத்தில் நுரை உண்டாச்சு அப்படின்னு தானே சொல்கிறோம். அதை வச்சு பார்த்தா சமுத்திரத்தை காட்டிலும் வேறன்னு சொல்லலாம். அப்போ எப்படியானால் சமுத்திரத்திலேருந்து வரக்கூடிய அலை நுரை முதலானதெல்லாம் சமுத்திரமே வா அப்படின்னு கேட்டால், சமுத்திரமேனும் சொல்லலாம், சமுத்திரத்தை காட்டிலும் வேறேனும் சொல்லலாம். அதே போல தான் பிரம்மத்திலிருந்து உண்டாகிறது இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம். ஜீவாத்மா அச்சேதனம் எல்லாமே பிரம்மத்திலிருந்து தான் உண்டாகிறது. இது பிரம்மத்தை காட்டிலும் வேறையா ஒன்னா அப்படின்னா வேறேன்னு சொல்லலாம், ஒன்றுன்னு சொல்லலாம். சமுத்திர திருஷ்டாந்தம் அந்த உதாரணப்படி நீ எடுத்துட்டோன்னா, சமுத்திரத்திலேருந்து அறைய உண்டாகும், அதாவது பிரம்மத்திலேருந்து ஜீவன் உண்டாச்சுன்னு சொல்லும்போது அதுக்கு இந்த சமுத்திர உதாரணத்துக்கு எந்த மாதிரி உண்டாச்சு அப்படின்னா, எப்படியானால் சமுத்திரத்திலேருந்து அலை உண்டாரோ அப்படி உண்டாச்சு. அப்போ சமுத்திரம் அலையும் ஒன்று தானே, அப்போ ஜீவன பிரம்மும் ஒன்று தான். சமுத்திரத்தில் அலை இருக்குன்னு சொல்கிறோம்னா வேற என்ன, அப்போ இதுவும் வேற தான். அப்போ பேதமும் உண்டு அபேதமும் உண்டு, ரெண்டுமே சுவாபாவிகமானது அப்படிங்கிறது யாதவ பிரகாசருடைய மதம். மோட்சத்தில் கூட அப்படிதான் இருக்குங்க, மோட்சத்திலையும் பேதமும் உண்டு அபேதமும் உண்டு. பாஸ்கராச்சாரியர் சொல்லும்போது அப்படி சொல்லல, மோட்சத்தில் அபேதம் மட்டும்தான் உண்டு, பேதம் கிடையாது. ஏன்னா பேதம்ங்கிறது சரீரத்தை வச்சு வந்தது, சரீரம் போயாச்சுன்னு அபேதம் தாங்கிறேன். இவர் மதம் அதுக்கு நேர் எதிர் மதம், அந்த மதத்தை இப்போ கண்டிச்சிருக்க அது கிடையாது. ஏன்னு கேட்டா பிரதானமான விஷயம், சமுத்திரத்திலிருந்து அலை உண்டானது போல பிரம்மத்திலிருந்து ஜீவாத்மாக்களும் அச்சேதனங்களும் உண்டாச்சுன்னு சொல்றான். ஆனா ஜீவாத்மாங்கிறது உண்டாகக்கூடிய வஸ்து இல்லை, அது நித்தியமான வஸ்து. அது பிரம்மத்திலிருந்து அது புதுசா முளைக்கல, ஆத்மா நித்தியமா இருக்கு, எப்பவும் இருக்கு. அப்படி சொல்லாட்டா எத்தனையோ தோஷம் வரும், சாஸ்திரங்கள் எல்லாமே அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால இது உண்டானதா வச்சுண்டு அப்புறம் அதுல பேதம் அபேதம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜீவாத்மா உண்டாச்சுன்னு சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்லி இந்த மதத்தை கண்டிக்கிறார். அதுக்கடுத்தது சங்கர மதம், சங்கராச்சாரியருடைய மதம். அந்த மதத்துல ரெண்டு கருத்து இருக்கு, அதை ரெண்டையும் அடுத்த ரெண்டு திருநாமத்துல கண்டிக்கிறார். அதாவது சங்கராச்சாரியருடைய மட்டத்திலேயே ரெண்டு சம்பிரதாயம் இருக்கு, அது அடுத்த ரெண்டு திருநாமத்தில் உள்ளது. முதல் சம்பிரதாயத்தை பற்றி சொல்லும்போது, ஏகதனு ஏக ஜீவாத்ம மாத்திர பக்ஷ விதாரணா அப்படிங்கிற, ஒரு சரீரத்தில் ஒரு ஜீவாத்மா இருக்கான் அப்படிங்கிறது இந்த பக்ஷம். இவா பக்ஷத்திலையும் பிரம்மந்தான் ஜீவன், ரெண்டுக்கு வித்தியாசம் கிடையாது. பிரம்மத்துக்கே அவித்யா என்னும் ஒரு தோஷம் வரும், தோஷம் வந்தால் பிரம்மமே ஜீவாத்மாவா தெரியுது, ஜீவபாவம் அதுக்கு வருது. அதாவது பிரம்மத்தையே ஜீவன் அப்படின்னு நினைக்கும்படி இருக்கு,
அவித்யா என்ன ஒரு தோஷம் வந்து பிரம்மத்தை மறைக்கிறதா, மறைச்சா பிரம்மமே ஜீவனாக தெரியுது, அந்த ஜீவனானது மோட்சத்துக்கு போகணும், அதுக்காக வேதாந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி மோட்சத்துக்கு போகணும். பிரம்மமே பல ஜீவனா இருக்கு இப்போ. அப்ப அவன் என்ன சொல்றா, எந்த ஜீவன் மோட்சத்துக்கு போகணும்னு ஒரு பிரச்சனை வருது. எத்தனையோ சரீரம் இருக்கு, இந்த எத்தனையோ சரீரத்துல எத்தனையோ பேர் இருக்கா, இதுல மோட்சத்துக்கு யார் போனா யார் போகல, அதுக்கு பதில் சொல்லும்போது அவ அழகா ஒரு விஷயம் சொல்றா, இந்த மோட்சங்கிறது பிரம்மத்துக்கு தான். அதாவது பிரம்மத்துக்கு அவித்திய தோஷம் வந்ததோ இல்லையோ, அந்த அவித்திய தோஷத்தை போக்கடிக்கணும், போக்கடிச்சா அதுதான் மோட்சம். அவித்திய தோஷத்தை போக்கடிக்கிறது தான் எல்லாரும் வேதாந்தம் படிக்கணும். பிரம்மத்துக்கு அவித்தியே கிடையாது, பிரம்மம் சுத்தமானது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தியானம் பண்ணி அவித்திய தோஷத்தை களையலாம். ஆனா ஒருத்தர் வேதாந்தம் படிக்கிறான்னு வச்சுக்கோம், படிச்சு அவர் தியானங்கள்லாம் பண்ணான்னு வச்சுக்கோம், கடைசியில் அவர் மோட்சத்துக்கு போறன்னு வச்சுக்கோம், அப்போ அதோட பிரம்மம் பிரம்மத்தோட ஐக்கியம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோம். ஆனா மற்றவள ஜீவன்கள்லாம் இருக்கொல்லியோ, அதனால சம்சாரம் நிவர்த்தவாள, அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அவித்தியை போச்சுன்னா மோட்சம். ஆனா அவித்தியை மொத்தமா போச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் பல ஜீவர்கள் இன்னும் பல இதெல்லாம் இருக்கொல்லியோ. அத்வைத்தம் அப்படின்னாலே ஒண்ணுன்னு அர்த்தம், பிரம்ம ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும், மற்றதெல்லாம் போகணும், அந்த நிலைக்கு தான் மோட்சம்னு பெயர். அச்சா ஒண்ணுமே இருக்கவே கூடாது, இருந்தால் தான் இருக்கவே கூடாது, சேத்திரமோ அச்சேத்தமோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் அத்வைத்தம்னு, ரெண்டாவது இல்லாமல் கேவலம் பிரம்மம் மாத்திரம் இருக்கிறதுக்கு தான் மோட்சம்னு பெயர். அது ஒருத்தர் படிச்சா வந்தது, அது ஒருத்தர் வந்து நன்னா படிச்சு அத்வைத்தங்கள்லாம் நல்லா செஞ்சு தியானம் பண்ணா கூட அவர் மோட்சத்துக்கு போவாரே தவிர, அவா சொல்ற அத்வைத்த மோட்சம் எல்லாரும் போகணுங்கிற மோட்சம் அது வராது. அதுக்காக என்ன வழி பண்ணியிருக்கா, இவரில் நீங்கள்லாம் படிச்சா அது வந்துடாது, அது ஒருத்தர் இருக்கார், ஒரு சரீரத்தில் ஒரு ஜீவன் ஒன்று, ஒரு குறிப்பிட்ட விசேஷமான ஜீவன் ஒன்று, அதனால தான் மோட்சங்கிறது வரும். அந்த ஜீவன் படித்து, அந்த ஜீவன் தியானம் பண்ணி, அந்த ஜீவனுக்கு வாக்கியார்த்த தியானம் வந்து, தத்துவ தியானம் வந்து, அந்த ஜீவன் மோட்சம் அடையும் போது மொத்தமும் போயிடும், எல்லாம் போயிடும். அது எந்த சரீரத்தில் இருக்கிற எந்த ஜீவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது இப்போ தெரியாதுன்னு விட்டாங்க, இப்போ தெரியாது, அதெல்லாம் மெதுவாக தான் தெரியும், இப்போ சொல்ல முடியாது அதை பற்றி. ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு எப்போ தத்துவஜானம் பிறக்கிறதோ அப்போ மோட்சம் வரும். அது வரைக்கும் நமக்கு ஒத்த ஒருத்தருக்கும் மோட்சம் அப்படின்னும் பந்தம் அப்படின்னு சொல்கிறதும் இதெல்லாம் பொய், சம்சாரம் மொத்தமே பொய்யின்னு அத்வைத மதம். இதில் பிறக்கிறதோ இறப்போ எல்லாமே பொய், பொய்யாற மாதிரி மோட்சத்துக்கு போகிறதும் பொய் தான். ஒருத்தர் நல்லா படிச்சு நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அது பொய், அது கிடையாது. உண்மையாக ஒரு ஜீவன் ஒன்று இருக்கு, அது ஒரு சரீரத்தில் இருக்கு, அந்த சரீரத்தில் அது தியானம் பண்ணி மோட்சத்துக்கு போகும் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு, சங்கராச்சாரியருடைய மதம் இது, அவருடைய சொந்த கருத்து இது, அதை நிராகரணம் பண்ணியிருக்கார். இதனுடைய நிராகரணங்களை ரொம்ப விஸ்தாரம், ரொம்ப பெருசு, சிவாஷியத்திலையும் இருக்கு, நம்ம தத்துவமுக்தா கலாபத்திலையும் தேசிக்கணும், ரொம்ப விஸ்தாரமாக கண்டிச்சிருக்கார் இதெல்லாம். முதல்ல பிரம்மத்தை வந்து அவித்தியை மறைச்சு அதனால அது ஜீவனாச்சு அப்படின்னு சொல்றதே தப்பு, ஏன்னா பிரம்மங்கிறது சுப்பிரகாசம், அந்த அவித்தியை மறைக்க முடியாது. அந்த பிரம்மத்தை சூரியனை அப்படி மறைக்கிறதோ அந்த மாதிரி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ விளக்கு இருக்குன்னு வச்சுவோம், விளக்கை மறைக்கலாம், நம்ம கையினாலேயே விளக்கு மறைக்கலாம். ஆனால் இந்த பிரம்மங்கிறது அப்படி விளக்கு மாதிரி கூட கிடையாது. அத்வைதிகள் சொல்கிற பிரம்மம் அப்படிங்கிறது, இப்போ விளக்குன்னா ரெண்டு கொள்ளி, விளக்கு இருக்குது, விளக்கில் வெளிச்சம் இருக்குது, நம்ம கையால் மறைச்சோன்னா விளக்கினுடைய வெளிச்சத்தை மறைக்கிறோம், விளக்கு ஒன்றும் மற முடியாது நம்மளால், நடுவில் கை வச்சுட்டோன்னா வெளிச்சத்தை மறைச்சிடுறோம். அது மாதிரி பிரம்மம்னு ஒன்று இருக்குது, பிரம்மத்தினுடைய பிரகாசம், பிரகாசம்னா ஞானம் இருக்கும், பிரம்மத்தினுடைய ஞானம்னு ஒன்று இருக்கு. இந்த அவித்தியங்கிறது ஞானத்தை மறைக்கிறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அவன் என்ன சொல்கிறான், பிரம்மத்தையே மறைக்கிறதுங்கிறா. பிரம்மம்னு ஒன்று இருக்கு, பிரம்மத்துக்கு ஞானம்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறது இல்லைவா, பிரம்மந்தான் ஞானம், ஒன்று தான் இருக்கு, அத்வைதம்னா ஒன்று தான் சொல்ல, ரெண்டு இருக்குன்னே சொல்ல முடியாது, பிரம்மத்துக்கு இது இருக்குன்னே சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மத்துக்குன்னு ஆரம்பிச்சாலே ரெண்டாவது வேற ஒன்று இருக்குன்னு ஆயிடும், அப்படி சொல்லக்கூடாது. பிரம்மம் இருக்கு அதோட முடிஞ்சு போச்சு, பிரம்மம் தவிர வேற எதுவும் கிடையாது, பிரம்மத்துக்கும் எதுவும் கிடையாது, பிரம்மம் அப்படின்னு மட்டும்தான் இருக்குங்கிறார். அந்த பிரம்மத்தை அவித்தியம் அறிக்கிறதுங்கிறார், அவித்தியான அஜ்ஞானம்னு இருக்கும்.
அந்த அஜ்ஞானம் பொய்யானது. அதனால பிரம்மத்துக்கு அவித்தியை இருக்குன்னு சொல்லி அப்போ ரெண்டாவது இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இந்த அஜ்ஞானங்கிறது பொய்யான ஒன்று. பொய்யான அஜ்ஞானம் பிரம்மத்தை மறைக்கிறதுன்னு சொல்லும்போது பிரம்மம் தானே பிரகாசம், பிரம்மத்துக்கு ஒரு பிரகாசம் கிடையாது. அப்போ பிரம்மத்தை மறைக்கிறது தான் பிரம்மத்தை அழிக்கிறதுன்னு அர்த்தமாயிடும். அப்போ பிரம்மம் அழிஞ்சு போச்சுன்னு ஆயிடும். இப்படி எல்லாம் வளரினான்னா பிரம்மத்துக்கு அவித்தியை இருக்குன்னு சொன்னால் பிரம்மம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமாயிடும். அப்புறம் பிரம்மமே இல்லைன்னு ஆகும். அதனால அவன் மதமே தப்பு அப்படின்னு இது யுக்தி. இது தவிர எத்தனையோ வேத வாக்கியங்களுக்கு விரோதம் வருது. ஏன்னா எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கான், அந்த ஜீவாத்மாக்கள்லாம் அவாவா மோட்சத்துக்கு போகிற வழியை பாப்பாடா சம்சாரத்தை விட்டுட்டு, இல்லை யாரோ ஒருத்தர் மோட்சத்துக்கு போகிறார் அப்படின்னுக்காக இப்போ பேசாமல் உட்காந்துருப்பானா. இந்த யாரோ ஒருத்தர் மோட்சத்துக்கு போகிறவர் கரல்யா, அவர் கூட மோட்சத்துக்கு போனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, அந்த ஜீவபாவம் போயிடும், தொலைஞ்சு போயிடும், பிரம்மமாயிடுவோம் அப்படின்னா அவன் யோசிப்பானாம், நானே தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்னா அப்புறம் நான் எதுக்காக அதை பண்ணணும், ஜீவபாவமே போயிடும், நான் ஜீவனாகவே இருக்க மாட்டேன்னு அப்புறம் அதை எதுக்காக பண்ணணும், வேண்டாம்னு தோணி போயிடும் அவனுக்கு. அப்போ சாஸ்திரத்துக்கிட்ட யாருமே படிக்க வர மாட்டான். நம்ம மதத்தின்படி ஜீவாத்மாவானவன் தத்துவஞானம் வந்து சரணாகிட்டியோ ஏதாவது ஒன்று பண்ணி இவன் போய் இவனே மேலே போகிறான், இவனே மேலே போய் இவனே ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு இருந்தால் அது புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா எல்லாரும் ஆசைப்படுற விஷயம் அப்படின்னு அர்த்தம். அத்வைத்திகள் சொல்றது புருஷார்த்தம் இல்லை, யாரும் ஆசைப்பட மாட்டான். உனக்கு மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, நீயே அழிஞ்சு போயிடுவேன் பிரம்மம் ஆயிடுவேன் அப்படின்னா, நானே அழிஞ்சு போடப்புறம் மோட்சம் இருக்குன்னு விட்டு வந்துடும், எனக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட மோட்சம் தேவையில்லைன்னு. அப்போ அது புருஷார்த்தமாகாது, புருஷன் ஆசைப்படுற விஷயமாகாது. இதெல்லாம் அவன் மதத்தில் தோஷம். இந்த அத்வைத மதத்திலே இன்னொரு கருத்து இருக்கு, அது அடுத்த திருநாமத்தில் இருக்கு. அதுக்கு பிரதிபிம்பவாதம் அப்படின்னு பெயர் அந்த மதத்துக்கு. அவ பேர் வச்சிருக்கான். அவளுக்கே ரெண்டு சம்பிரதாயம், அவ கிரந்தங்களே ரொம்ப பிரசித்தம். அது பிரதிபிம்பவாதத்தில் என்ன சொல்றான்னா, அநேக ஜீவர்கள் இருக்கா, ஜீவர்கள்லாம் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் அப்படிங்கிறா. எப்படி ஆனால் காவேரி ஜலப்பிரவாகத்தில் சந்தனுடைய பிரதிபிம்பம் தெரியும். அப்போ அலையில் பார்த்தா நிறையா பிரதிபிம்பம் இருக்க மாதிரி தெரியும். காவேரியில் பார்த்தான்னா இந்த அலையில் ஒரு சந்தன், அடுத்த அலையில் ஒரு சந்தன், அடுத்த அலையில் ஒரு சந்தன், மூணு சந்தன் தெரியும். அப்படி இல்லை ஒரே ஒரு வஸ்துவனுடைய பிரதிபிம்பமே ஒரு பத்து கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோம், பத்து கண்ணாடியில் பத்து பிரதிபிம்பம் தெரியும். இல்லாட்டா ஒரு கண்ணாடி இருக்குது, பக்கத்தில் பல பலன்னு ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது, அதன் பக்கத்தில் பல பலன்னு ஒரு கத்தி ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இந்த மூணுலேயும் பிரதிபிம்பம் தெரியும். இப்போ இவன் என்ன சொல்கிறான், இந்த பிரதிபிம்பங்கள் பிரதிபிம்பங்கள் வஸ்துவுக்கே பல பிரதிபிம்பங்கள் தெரியலாம், ஆனால் அந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் பொய்யானவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு வஸ்துவுக்கே பல பிரதிபிம்பங்கள் தெரியுது, அந்த பிரதிபிம்பம் தான் ஜீவன். அநேக பிரதிபிம்பம் இருக்குது, அதுதான் அநேக ஜீவன். இதெல்லாம் பொய்யானது, பிரதிபிம்பங்கள் பொய், பிரம்மம் மட்டும்தான் சத்தியம். இப்படியானால் ஒரே சந்திரனுக்கே ஜலத்தில், கண்ணாடியில், கத்தியில, பாத்திரத்தில் இப்படிலாம் பல பிரதிபிம்பம் தெரியுறதோ, அந்த மாதிரி ஒரே பிரம்மத்துக்கே பல சரீரத்தில் பல பிரதிபிம்பங்கள் தெரியுது. அந்த பிரதிபிம்பத்துக்கு காரணமான வஸ்து நிறையா இருக்கும், கண்ணாடி, பல அலைகள், அந்த மாதிரி இங்கே பல சரீரம் இருக்குது. அப்படின்னால பிரம்மத்துக்கே பல பிரதிபிம்பம் தெரியுது, அதுதான் பல ஜீவனாக தெரியுது. மோட்சம்னா என்ன கேட்டால், அந்த வஸ்துவை ஒழிச்சுடணும். எந்த வஸ்துனால பிரதிபிம்பம் தெரியுதோ, கண்ணாடியில் தானே பிரதிபிம்பம் தெரியுது, கண்ணாடி எடுத்துட்டா பிரதிபிம்பம் தெரியாது. இந்த மாதிரி இந்த சரீரத்தினால தானே இதெல்லாம் தெரியுது. சரீரம்னா சரீரம் மாத்திரம் இல்லை, சரீரம், அகங்காரம் முதலானதெல்லாம், அந்தக்கரணம் முதலானதெல்லாம் சேர்த்துது. இது ஒழிச்சுடணும். இது ஒழிச்சுட்டா பிரதிபிம்பம் தெரியாது. பிரதிபிம்பம் தெரியாட்டா பிம்பம் மட்டும் இருக்கும், ஒரு சந்திரன், சுத்தமான சந்திரன் மாத்திரம் இருப்பான், அதுதான் பிரம்மம். அதனால் என்னாச்சுன்னு கேட்டால், இந்த சரீரத்தை ஒழிச்சாச்சுன்னா, சரீரத்தில் இருக்கிற பிரதிபிம்பம் ஆகிற ஜீவன் போயாச்சுன்னா பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கும், அதுக்கு தான் மோட்சம் வேணும். அப்படி பிரம்மமாக இருக்கிறது தான் மோட்சம், தவிர பிரதிபிம்பமாக இருக்கிறது தான் சம்சாரம். பிரம்மமாக இருக்கிறது மோட்சம், பிம்பமாக இருக்கிறது மோட்சம். பிம்பம் பிரதிபிம்பம்னு ரெண்டு வச்சுக்கணும். இது அவாளுடைய மதம். முதல்லயே சொல்கிற மாதிரி இந்த உதாரணங்கள்லாம் சொல்லும்போது மதங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும்.
எல்லாம் ஒண்ணுதான், ஒரே வஸ்து, ஒண்ணுக்கு தான், ஒரு பிரம்மத்துக்கு தான் பல சரீரத்துல பல விதமா பிரதிபிம்பம் தெரியுதுன்னா ஆகான்னு தோணும். ஆனா இதுவும் எத்தனை மோசம் குறித்து நிறைய உதாரணம் சொல்லியிருக்காரு. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, பிரதிபிம்பமே தொலைகிறது தான் மோட்சம் அப்படின்னா அது யாருமே ஆசைப்பட மாட்டாங்கிறது தான். உனக்கு மோட்சம்னா என்னன்னு கேட்டா நீ போயிடுவ, அதுதான் உனக்கு மோட்சம். நீ நன்னா இருப்ப அதுதான் மோட்சம் அப்படின்னா ஆசைப்படுவான். நீ ஒண்ணுமே இல்லாத நசிச்சு போயிடுவ, அதுதான் மோட்சம் அப்படின்னா அப்படிப்பட்ட மோட்சமும் எனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் எல்லாரும். அந்த மோட்சத்தை யாரும் விரும்ப மாட்டால், அதனால அது புருஷார்த்தம் ஆகாது போகும் அப்படிங்கிறது யுக்தி. அதுக்கப்புறம் வேதத்துல இந்த பிரதிபிம்பங்கள்லாம் வேதத்துல எங்கேயும் சொல்லல. பிரதிபிம்பம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ரூபமுடைய வஸ்துக்கு தான் பிரதிபிம்பம் வரும். ரூபம்னா ஒரு ஒரு ஆகாரம், ஒரு நிறம், அந்த வஸ்துக்கு தான் பிரதிபிம்பம் வரும். உதாரணமா கண்ணாடியில் எதுக்கு பிரதிபிம்பம் வரும் அப்படின்னா, கண்ணாடிக்கு எதுக்க நம்ம சரீரம் இருந்தால் அதுக்கு பிரதிபிம்பம் வரும். புஸ்தகம் வந்தால் புஸ்தகத்தினுடைய பிரதிபிம்பம் வரும். புஷ்பம் இருந்தால் புஷ்பத்தினுடைய பிரதிபிம்பம் வரும். ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில் வரும். வாயுனுடைய பிரதிபிம்பம் கண்ணாடியில் வரும் என்று சொல்ல முடியுமோ? கண்ணாடிக்குள்ளே ஆகாசம் தெரிகிறதுனோ கண்ணாடிக்குள்ளே வாயு தெரிகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வாயுக்கு ரூபம் கிடையாது, அதுக்கு பிரதிபிம்பம் வர முடியாது. எதுக்கு ரூபம் இருக்கோ அதுக்கு தான் பிரதிபிம்பம் வரும். பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாதுன்னும் போது அதுக்கு எப்படி பிரதிபிம்பம் வரும் கேட்கிறார். பிரம்மத்துக்கு ரூபம் உண்டா கிடையாதுன்னா ரூபம் கிடையாது, அது எல்லாரும் ஒத்துன்றிருக்காரு. ரூபம் இல்லாத வஸ்துக்கு எப்படி பிரதிபிம்பம் வர முடியும்? அதனால இந்த உதாரணம் அடியோட பொருந்தலை. இந்த உதாரணத்தை யாரும் விரும்பலைங்கிறது மாத்திரமில்லை, இது பொருந்தலை அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால ஜீவாத்மாவை பற்றியான இந்த மாதிரி மதங்கள் எல்லாம் தப்பு. உண்மையில ஜீவாத்மா யார் அப்படிங்கிறானா, பரமாத்மாவை காட்டிலும் வேறையா இருக்கக்கூடிய ஒருத்தன், பரமாத்மாவுக்கு சேஷமாக, பரமாத்மாவுக்கு தாசனாக, பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா. ரெண்டு பேரும் வேறதான், ஆனா கூட ஒரு நெருங்கின சம்பந்தம் இருக்கு, சரீர ஆத்மபாவம் அப்படின்னு. ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கானா, இப்படி நமக்கு நம்மளுடைய சரீரம் இருக்கோ மாதிரி பரமாத்மாவுக்கு நாமளே சரீரமா இருக்கோம். சரீரமா இருக்கும்னா நம்மளை நியமனம் பண்ணிட்டு இருக்கான், நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் பரமாத்மா என்ன அர்த்தம். இது பேதவாதம், ரெண்டு பேரும் வேற, ஜீவன் வேற பரமாத்மா வேறங்கிறது. இதான் வேதம் பல இடத்துல சொல்லியிருக்கு. ஒன்னும் அப்படின்னு சொன்னது சரீர ஆத்மாவா இருக்கிறத வச்சு ஒன்னும் சொல்றது. எப்படியானா இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும், இப்ப நம்மளுடைய சரீரம் இருக்குன்னு வச்சுக்கோம், நம்ம சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்றோம். இதோ போற சுவாமி ஏழ்ற, பெரியவர் போற, பெரியவர் போறாதான் அந்த சரீரத்தோட கூட அந்த பெரியவர் போறாருன்னு சொல்ற முடியும். ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து ஒன்னா கனெக்ட் பண்ணி சொல்றது உண்டு. அந்த விதத்துல வந்ததே தவிர உண்மையில சொரூப அபேதம், சொரூபமே ரெண்டும் ஒண்ணுங்கிறது கிடையாது. ஜீவாத்மா வேறதான், பரமாத்மா வேறதான், ரெண்டு சொரூபமும் வெவ்வேறுதான். அதுவே நம்ம மதத்துல இந்த தாசத்துவங்கிறது, பரமாத்மா சுவாமி நாமெல்லாம் தாசர்கள், அது ரொம்ப முக்கியம் அது அப்படின்னு ஜீவாத்மா ஸ்வரூபத்தை ஸ்தாபிச்சார். அடுத்து ஜீவாத்மாவை பற்றி அடுத்த சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறார். 258வது திருநாமத்திலிருந்து பல விஷயங்கள் வருது. சதுர்விதாத்மா நித்யத்வவாத பிராண விநாசனஹ, ஜீவாத்மா நித்யத்வ விபுவாத பஞ்சன தட்சிணஹ, ஜீவைக கால நைக்காங்காதிஷ்டாதித்வா விதாயகஹ, ஜீவ வியாபித்த உபவர்த்திகாம் ஜீவானுத்த சாதகா, தேகதுல்ய பரிமாண ஜீவவாத விநாசகா அப்படின்னு ஒரு ஒரு திருநாமத்திலையும் ஒவ்வொரு விஷயமா வரும். எல்லாமே முக்கியமான விஷயங்கள், அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வருது. 258வது திருநாமம், 259வது திருநாமம், இந்த ரெண்டுலையும் ஜீவாத்மா நித்தியமானவன் அப்படிங்கிற விஷயத்தை சாதிக்கிறார். ஆத்மா நித்தியமா அனித்தியமா என்ன ஒரு விசாரம் எல்லா சாஸ்திரத்திலுமே இருக்கு. நித்தியம் அப்படின்னா எப்பவுமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அழிவே கிடையாது, உற்பத்தியே கிடையாது. இப்ப உண்டாச்சு, இப்ப அழிவு அப்படிங்கிறது கிடையாது. சரீரம்தான் உண்டாகும், சரீரம்தான் அழியுமே தவிர ஆத்மாவுக்கு உண்டாகுங்கிறது கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவுங்கிறது கிடையாது. ஆத்மா நித்தியமா எப்பவுமே இருக்கு, இது நித்தியத்துவம்.
அனித்யம் அப்படின்னா ஜீவாத்மாவும் உண்டாகிறது அப்படிங்கிறது அனித்யம். ஜீவாத்மா நித்தியம் அப்படின்னா எல்லாருமே சொல்ற முக்காவாசி, அனித்யம் சொல்றது ரொம்ப குறைவு. ஜீவாத்மா நித்தியம் அப்படின்னு சொல்றதுல பல காரணங்கள் இருக்கு. யுக்தியும் இருக்கு, பிரதானமா வேதம் இருக்கு. நஜாயதே மிரியதே வா விபஷ்சிது அப்படின்னு ஆரம்பிச்சு பகவத்கீதையில் இன்னும் ஸ்பஷ்டமா இருக்கு. ரெண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் சொல்லும்போது, இப்போ இந்த ஜீவாத்மா அழிகிறதே இல்லையே, நீ எதுக்கு இதை நினைச்சு கஷ்டப்படுற, யார் யாரை கொல்ல முடியும், ஜீவாத்மா யார் கொல்ல முடியும், சரீரத்தை தானே கொல்ல முடியும் அப்படின்லாம் ஆரம்பிச்சு விஸ்தாரமா இருக்கு. இப்போ முதல் திருநாமத்தில் ஜீவாத்மா அனித்யமானது அதாவது அழியக்கூடியது அப்படின்னு சொல்றவா நாலு விதமாக சொல்றாளாம். அந்த நாளையும் கண்டிச்சிருக்கார். நாலு விதமாக ஜீவாத்மாவுக்கு அழிவு வரும். பொதுவாக அழிவுங்கிறது நாலு விதமாக வரும். ஒன்று என்னன்னு கேட்டால் அப்பப்பே ஜீவாத்மா அழிஞ்சிடும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது இந்த சரீரம் முடிவில் ஜீவாத்மா அழியும் அப்படின்னு. மூணாவது இந்த கல்பத்தினுடைய முடிவில் ஜீவாத்மா அழியும் அப்படிங்கிறது. நாலாவது மோட்சம் வரைச்சு ஜீவாத்மா அழியும் அப்படிங்கிறது. நாலு விதமாக நாலு ஸ்டெப் இருக்கு. ஒன்னாவது என்ன கேட்டா, சரீரமே ஜீவாத்மா அப்படின்னு சொல்றவா ஜீவாத்மா அடிக்கடி அழிஞ்சுட்டு இருக்குங்கிற, அதாவது இந்த சரீரம் நம்மளுடைய சரீரம் இருக்கே, நம்மளுடைய சரீரம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. பால்ய சரீரம்ங்கிறது வேற, யௌவன சரீரம்ங்கிறது வேற, வார்த்தக்கிய சரீரம் அப்படிங்கிறது வேற. சரீரத்தில் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. பழைய சரீரம் போய் புது சரீரம் வருதுன்னு தான் சொல்லணும். நியாயமதத்திலாம் அப்படிதான் சொல்லிருக்கான். அப்போ பால்ய சரீரம் தான் ஆத்மா அப்படின்னா, இப்போ பால்ய சரீரம் வேறன்னு சொல்லும்போது அந்த ஆத்மா வேற, எவ்வளோ சரீரம் வேறங்கிறது இந்த ஆத்மா வேற. முன்னாடி அவன் ஒல்லியாக இருந்தான், இப்போ குண்டா இருக்கான், மறுபடியும் ஒல்லியா இருக்கான் அப்படின்னு வைப்போம். இப்போ சரீரம் மாறிட்டு இருக்கு. ஏன்னா குண்டா இருக்கும்போது எத்தனையோ அம்சங்கள் அதில் கூடியிருக்கு, ஒல்லியா இருக்கும்போது எத்தனையோ அம்சங்கள் அதில் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்து சரீரங்கிறது வேற வேறன்னு சொல்லணும்னு அபிப்பிராயப்பட்டிருக்காங்க. சரீரம் தான் ஜீவாத்மா அப்படின்னா ஆத்மாவும் வேற வேறன்னு ஆச்சு. அப்போ ஆத்மாவும் அழியிறது. பால்யத்திலிருந்து ஆத்மா யௌவனத்தில் இல்லை, யௌவனத்திலிருந்து ஆத்மா வார்த்தக்கியத்தில் இல்லை, வயசானப்போ இல்லை. அதனால் ஆத்மாவானது அப்பப்போ அழியக்கூடியது அப்படின்னு ஒரு மதம். இது தப்பு அன்று கண்டிச்சிருக்கார். ஆத்மா அப்பப்போ அழிஞ்சிருத்தனா அப்போ பால்யத்தில் செஞ்ச காரியம் யௌவனத்தில் ஒருத்தங்க ஞாபகமே வராது போயிடும். ஏன்னா இவர் வேற தானே. எப்படியானா இப்போ ரெண்டு பேர் இருக்கணும்னு இருப்போம், ராமன் ஒருத்தன் கிருஷ்ணன் ஒருத்தன்னா, ராமன் செஞ்ச காரியம் கிருஷ்ணனுக்கு நினைவு கூறாது, அவன் செஞ்ச காரியம் அவனுக்கு தான் நினைவு கூறும். ராமன் செஞ்ச காரியம் கிருஷ்ணனுக்கு நினைவு வராது. ஆனால் இப்போ நமக்கு எப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பால்யத்தில் செஞ்சது யௌவனத்தில் நினைவு கூறுது, நம்ம யௌவனத்தில் செய்கிறது நமக்கு வயசான அப்புறம் நினைவு கூறுது, வயசான அப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம யௌவனத்தில் செஞ்சுக்கிறோம். பின்காலத்தில் நமக்கு சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக பென்ஷனில் பைசாலாம் போட்டு, பேங்க்கில் பைசாலாம் போட்டு வைக்கிறோம். என்கிட்ட பிற்காலத்திலும் நாம் இருக்க போகிறோம்னு ஒரு எண்ணம், வயசான அப்புறம் நம்ம வேற ஆயிடுவோம், நம்ம அழிஞ்சிடுவோம் அப்படின்னு இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டான். அதனால் லோகத்திலேயே ஸ்பஷ்டமாக தெரியுது, பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து ஒருத்தனே தான் இருக்கான், வேற வேற கிடையாது. அதனால் இந்த மதம் ரொம்ப தப்பு. அடுத்த ரெண்டாவது மதம் என்னன்னு கேட்டால், ஜீவாத்மாவானது சரீரம் முடிகிற வரை இருக்கு. இன்னும் சரீரம் கடைசியில் மரணமாகும்போது சரீரம் எப்படி அழிகிறதோ அதே மாதிரி ஆத்மாவும் அழிஞ்சிடும், ஜீவாத்மாவும் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது ரெண்டாவது மதம், ரெண்டாவது அபிப்பிராயம். இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா, இந்த ஜீவாத்மா செஞ்ச புண்ணிய பாப கர்மங்களுடைய பலனை யார் அனுபவிப்பா? சரீரம் அழிஞ்சு போயிருச்சு, ஜீவாத்மாவும் அழிஞ்சாச்சு அப்படின்னா, அப்புறம் இவனுடைய புண்ணிய பாப கர்மாவை அனுபவிக்கிறது வேற ஒரு ஜீவாத்மா, ஏன்னா வேற சரீரம் தானே, வேற சரீரத்தில் வேற ஜீவாத்மான்னு வரும். அப்போ இவர் செய்வார், பலன் வேற ஒருத்தர் அனுபவிப்பார் அப்படின்னு வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த சரீரத்தில் இவன் சுகதுக்க பலன் அனுபவிச்சது கூட இவனுடைய கர்மத்தினுடைய பலன் இல்லை, வேற யாரோ கர்மம் செஞ்சால் இவர் பலன் அனுபவிக்கிறார். ஏன்னா போன சரீரத்தில் செஞ்சதுன்னு வச்சுக்கோம், போன சரீரத்தில் வேற ஜீவாத்மா தானே, அந்த சரீரத்தோட அந்த ஜீவாத்மா தொலைஞ்சிட்டார், இந்த சரீரத்தோட இந்த ஜீவாத்மா தொலைவார் அப்படின்னா, அப்போ அவரவர் செஞ்ச கர்மத்தினுடைய பலனை அவரவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது வராது. இவன் சில கர்மங்கள் செய்வான், அவருடைய பலனை இவன் அனுபவிக்க மாட்டான். ஆனால் வேற யாரோ செஞ்ச கர்மத்தினுடைய பலனை, இவன் செய்யாதது செல்லதனுடைய பலனை இவன் அனுபவிப்பான், இப்படிலாம் சொல்ல வேண்டி வரும். இதெல்லாம் எதிர்த்து
லோகத்துல தர்மா தர்ம வியவஸ்தையே இருக்காது. அதனால இதுவும் சாஸ்திர மொத்தத்துக்கு விருத்தம் இது. ஏன்னா யார் என்ன பலனை யார் எந்த கர்மாவை செய்கிறாளோ அதனுடைய பலன் அவளுக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்து மதத்துல பாரத தேசத்துல இருக்கிற ஆஸ்திக மதத்தினுடைய பிரதான கோட்பாடு இதுதான். நீ எந்த காரியத்தை செய்கிறையோ அதனுடைய பலன் உனக்கு இந்த பிறவிலையோ அடுத்த பிறவிலையோ கட்டாயம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப பிரதானமான ஒரு கொள்கை. இந்த விசுவாசத்துல இந்த தேசமே இருக்கு. பாமர ஜனங்கள் உட்பட எல்லாரும் இந்த நம்பிக்கையில தான் இருக்கா. நாம நல்லதை பண்ணா நமக்கு நல்லது நடக்கும், நம்ம கெட்டது ஒண்ணு நமக்கு கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறது மாத்திரம் தீர்மானம் இல்லை. கர்மா புண்ணிய பாபம் அப்படின்னு அதுக்காக தான் எழுதி வச்சிருக்கா. அதுதான் நம்ம தேசத்துல பிரதானம். அதுக்கு நேர் எதிரா ஒரு வாதம் இருக்கு, இவா சொல்ற வாதம். அதனால இது தப்புன்னுட்டேன். மூணாவது வாதம், ஜீவாத்மா அழியக்கூடியது, அது இப்பவும் நித்தியபடியும் அழியாது, சரீர முடிவுலையும் அழியாது. அது சரீரம் போனா கூட ஜீவாத்மா அப்படியேதான் இருக்கும். ஆனால் பிரளயம் வரைச்சு அழியும். பிரளயம் வரைச்சா எல்லா வருஷமும் அழிவு முடியும். பிரளயம் வரைச்சு ஜீவாத்மாவும் அழிஞ்சிடும். அது வரைக்கும் இருக்கும். பிரளயம் வர்ற வரைக்கும் இது பல சரீரத்தை எடுத்துட்டு இருக்கும். இந்த சரீரம் மாத்தி அடுத்த சரீரம், அடுத்த சரீரம் மாதிரி அடுத்த சரீரம் எடுத்துட்டே இருக்கும். கல்பம் ஒரு கல்பு காலம் முடியும் போது பிரளயம் வரைச்சா மொத்தமும் அழியும் போது ஜீவாத்மாவும் சேர்ந்து அழிஞ்சிடும். என்ன ஒரு மாதம் இதுவும் தப்பு. ஏன்னு கேட்டா பிரளயத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிருஷ்டி நடக்கும்போது ஜீவாத்மாவிலையெல்லாம் சிருஷ்டி நடக்கும்போது அதுல எத்தனையோ வைஷமியம் இருக்கு. சிருஷ்டியில எல்லாம் ஒரே மாதிரி சிருஷ்டி நடக்கிறது இல்லை. ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறார், ஒருத்தர் ஏழையா இருக்கிறார், ஒருத்தர் ஞானம் உள்ளவராக இருக்கிறார், ஒருத்தர் ஞானம் குறைஞ்சவராக இருக்கிறார். எத்தனையோ வித்தியாசம் மிருகமா இருக்கிற மனுஷனா இருக்கிற இப்படி எத்தனையோ இருக்கு. இந்த வித்தியாசத்துக்கெல்லாம் காரணம் கர்மம் தான். அவாவா செஞ்ச கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் பலன் வரும். ஆனால் அந்த ஜீவாத்மாவே போயிடுத்து, பிரளயத்தோட போயிடுதுன்னா அதுக்கப்புறம் கர்மம் இது. ஜீவாத்மாவே போன போற கர்மமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அதுக்கப்புறம் சிருஷ்டிலேயே இத்தனை வித்தியாசம் வருதுன்னு கேள்வி கேட்டா பதில் வர முடியும். ஆனா பகவத்கீதையில கண்ணனே அழகா சொல்லியிருக்காரு, நான் சிருஷ்டி பண்ணும் போதே அவளுடைய கர்மத்தை அனுசரிச்சு, பழைய கர்மத்தை அனுசரிச்சு, பிராச்சீன கர்மான் பேர், பழைய கர்மத்தை அனுசரிச்சு அந்த பேதம் வருது. தச்ச கர்த்தாரம் அப்படி வித்தி மாம் அகர்த்தாரம் அவ்வியம் அப்படிங்கிற, சிருஷ்டியை செஞ்சது நான் தான், ஆனா சிருஷ்டியில இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, மனுஷன் மிருகம்னும் பக்ஷினும் அவளுக்கு இருக்கக்கூடிய சுகதுக்க வித்தியாசமும், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பில்லைன்னு கண்ணன் விளைவிக்கிறான். அது உங்க கர்மாவனால வந்தது, என்ன போய் பட்சபாதமா நினைக்காதுங்கோ. நான் உங்களுக்கு பட்சபாதம் பண்ணல, நான் சமமா தான் இருக்கேன். நான் சிருஷ்டி செய்யறதோட சரியும் காரியம், அதுல இருக்கிற வித்தியாசம் எப்படியான ஜலம் இருக்கு. ஜலத்தை வந்து நிலத்துல பாய்ச்சறோம், நிலத்தை பாய்ச்சினா அதுல சில நிலங்கள்ல ஒரு பெரிய ஏரியிலேருந்து ஜலம் வந்து வரும்போது ஒரு சில நிலத்துல எள்ளு விளையிறது, சில நிலத்துல நெல் விளையிறது, சில நிலத்துல கொள்ளு விளையிறதுன்னு வைப்போம். இந்த ஒரே ஏரியிலேருந்து வாய்க்கால் வழியாகவும் ஜலம் வருது. ஏன் இங்க எள்ளு, ஏன் இங்க நெல் அப்படின்னு கேட்டா, இங்க எள்ளு விதைச்சா எள்ளு வருது, நெல் விதைச்சா நெல் வருது. என்ன விதைக்கிறோமோ அதுதானே வரும், அதுதானே முளைக்கும். அந்த மாதிரிதான் ஜலம் மாதிரிதான் பகவான். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பலன் வருதுங்கிறது நம்ம விதைக்கிறது, நம்ம பொறுத்தது. அதனால இந்த மதமும் தப்பு. அடுத்து நாலாவது மதம் என்னன்னு கேட்டா, ஆ மோக்ஷஸ்தாயி தாயாம், மோட்சம் வரைக்கும் ஜீவாத்மா இருக்கு. மோட்சத்துல ஜீவாத்மா அழிஞ்சு போய் பிரம்மம் ஆயிடுறது, பிரம்ம மட்டும் இருக்கும் அப்படிங்கிறது நாலாவது மதம். இத படிப்படியே கொண்டு போறேன். அப்பப்ப ஜீவாத்மா அழியிறதுன்னு முதல் மதம், அப்பப்ப அழியல சரீரம் முடிவுல அழியிறதுன்னு ரெண்டாவது மதம், சரீரம் முடிவுலையும் அழியல பழையத்துலதான் அழியிறது மூணாவது மதம், பழையத்துலயும் அழியல மோட்சத்துலதான் அழியிறதுங்கிறது நாலாவது மதம். ஆனா முன்ன சொன்ன வரையே மோட்சத்துல ஜீவாத்மா அழியிறதுன்னா அந்த மோட்சத்தை யாருமே விரும்ப மாட்டான். நீ சாஸ்திரங்கள்ல நல்லா படிச்சேன்னா உனக்கு கடைசியில மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, சரி மோட்சம்னா என்னன்னு கேட்டா நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னா அந்த சாஸ்திரத்தை யார் படிப்பா. அதனால இது பேட்ட, இது சாஸ்திரம் இப்படி சொல்லாது. ஆத்மநாசத்தை புருஷார்த்தமா சாஸ்திரம் சொல்லாது. எல்லாரும் இந்த சாஸ்திரத்தை படிச்சு அழிஞ்சு போங்கோ அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்ல முடியாது. அதனால இந்த மதமும் தப்பு. ஆக சத்துர் விதாத்ம அனித்யத்துவ ஆத்மா அனித்யம் அப்படிங்கறத நாலு விதமா சொன்னத கண்டிச்சிருக்க இன்னும் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம்.
259வது திருநாமம் ஜீவாத்மா அனித்யத்வ விபுவாத பஞ்சன தட்சிணா. ஜீவாத்மா அனித்யமானவன் அப்படிங்கிறதையும் ஜீவாத்மா விபுவானவன் அப்படிங்கிறதையும் நிரசனம் பண்ணவர். அனித்யமானதுங்கிற நிரசனத்தை தான் முன்னாடி பார்த்தோம். இப்ப திருப்பி சொல்றது எதுக்காக கேட்டா, அவாமதத்தை கண்டனம் பண்றது இருக்கட்டும், பொதுவா ஆத்மா அனித்தியமானது இன்னொரு வாதம் வந்தா வேதத்துல அதுக்கு மதிப்பு, அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. ஆத்மா ஸ்ருதே அப்படின்லாம் ஆரம்பிச்சு, ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, ஆத்மா எப்பவுமே நித்தியமா இருக்கு, இப்படி எல்லாம் பல வேத பாகங்கள் இருக்கு. அதனாலையும் முன்ன சொன்ன பல யுக்திகள்னாலையும் ஆத்மா ஸ்திரமா இருந்தாதான் இந்த கர்மங்களுக்கு ஏற்ற பலன்கிறது இவன் அனுபவிக்கிறான். அந்த ஒரு எண்ணம் வேணும், இந்த ஜென்மத்தில் இல்லாத கூட அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்பதான் லோகத்தில் நல்லது நடக்கும். அதுதான் சாஸ்திரங்கள்லாம் வலியுறுத்தி சொல்றது. அதனால சாஸ்திரம் ரெண்டு விதமா சொல்றது. ஒன்னு என்ன கேட்டா ஸ்பஷ்டமா சொல்றது, ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது. இன்னொன்னு என்ன கேட்டா, இந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு அழிவு இல்லாதபடினாலதான் அவா கர்மத்தை அவா அனுபவிக்கிறாள் அப்படின்னு ரெண்டு பிரமாணத்தினால இதை சித்திக்கிறது. அடுத்த விஷயம் விபாத பஞ்சன தட்சிணா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீவாத்மாவுக்கு என்ன அளவு, எத்தனை ஜீவாத்மாங்கிறவன் எப்படி இருப்பான், எந்த அளவு இருப்பான் அப்படின்னு கேட்டா, சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நம்ம மதத்துல ஜீவாத்மா அணு அங்கிறது. அணுன்னா ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். ரொம்ப கண்ணால பார்க்க முடியாத அளவு அத்தனை சின்னதா ஒரு ஜீவாத்மா நம்ம ஹிரதயத்துக்குள்ள இருக்கான். அவன் ஞானஸ்வரூபமா இருக்கான் அப்படிங்கிறது நம்ம மதம், உபநிஷத்து சொன்ன மதம். இதுக்கு எதிர்க்க அணு அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் விபு அப்படின்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்துல. விபு அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு அர்த்தம், அணுன்னா ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப சின்னதுன்னா ரொம்ப ரொம்ப சூக்ஷமா, பரமாணுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவு ரொம்ப சூக்ஷமா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நேர் எதிராக விபு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். ஆகாசம் மாதிரி எப்படி ஆகாசம் முழுக்க பரவி இருக்கோ அந்த மாதிரி ஜீவாத்மாவது முழுக்க பரவி இருக்கு என்று அர்த்தம். இது நையாயிக்காவளுடைய மதம், அதை கண்டிச்சிருக்கார் இவர். ஒரு காரணத்தினாலதான் அப்படி சொல்றான், ஜீவாத்மா எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாவா. என்ன கேட்டா, இந்த ஜீவாத்மா அனுபவிக்க வேண்டிய பலன்கிறது வேற இடத்துல இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், நாம இந்த ஊர்ல இங்கேயே இருந்துதான் பலன் அனுபவிப்போம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வேற ஊருக்கு போய் அங்கேயும் போய் சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கலாம். இன்னொரு ஊருக்கு போறோம் இல்லையோ, இன்னொரு ஊருக்கு போய் அங்க போய் சுகதுக்கம் எல்லாம் அனுபவிக்கிறோம். அப்ப அவன் என்ன சொல்றா, இந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணமான இந்த ஜீவாத்மாவோ ஜீவாத்மாவுடைய கர்மாவோ இது இந்த ஊர்ல மாத்திரம் இல்லை, அந்த ஊர்லயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்குன்னு சொல்லுவான். அப்ப இந்த ஊர்லயும் இருக்கு அந்த ஊர்லயும் இருக்கு, என்னென்ன ஊர் இருக்கோ எல்லா ஊர்லயும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் வியாபி, எல்லாரும் பரவி இருக்கு ஒரு ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். இல்ல ஜீவாத்மா இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த ஊர்ல இவனுக்கு எப்படி பலன் வரும், இங்கதானே இருக்கு அந்த ஊர்ல அவனுக்கு பல எப்படி பல அனுபவம் வரும், வராத போகும். அதுக்கு என்ன சமாதானம் சொல்லணும் அப்படின்னா, ஜீவாத்மா இந்த ஊர்ல இருக்கு, இருக்கு அந்த ஊருக்கு அது நடந்து போறது, சரீரத்தோடு கூட ஜீவாத்மாவும் போறோம், இதுவும் போற அப்படின்னால அங்க பலன் அனுபவிக்கிறதுன்னு சொல்லணும். ஆனா அவ அதை ஒத்துக்கல, ஜீவாத்மா போறதுங்கிறது கிடையாதுன்னு. ஆனா சரீரம் தான் போடுது, ஜீவாத்மா அங்க போடுது, ஜீவாத்மா அப்படியேதான் இருக்கு, சரீரம் மாத்திரம் இங்கிருந்து அங்க போடுது. போனா இந்த ஜீவாத்மா அங்கேயும் இருக்கு, ஜீவாத்மா வியாபியா இருக்கு எல்லா இடத்தையும் பரவி இருக்குன்னா இதே ஜீவாத்மான அங்கேயும் இருக்கு. அதனால அங்க போய் பலன் அனுபவிச்சுன்னா அங்கிருந்து இங்க வந்துடுறது அப்படிங்கறதாக இவாளுடைய மதம். ஜீவாத்மா விபுவாதம் இன்னும் வேற இருக்கு, விபு அப்படின்னா பரவியதுன்னு அர்த்தம். இதை கண்டிச்சிருக்க வேதத்துல ஸ்பஷ்டமாவே ஏசாக அணுகு ஆத்மா அப்படின்னு சொல்ற, இந்த ஆத்மாவானது அணு ரொம்ப சின்னது, அதுக்கு உதாரணங்களை வேற வேதத்தை கொடுத்துருக்கு. எப்படி ஆனால் கத்தியினுடைய நுனிங்கிறது ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப சூக்ஷமா இருக்குமோ அந்த மாதிரி ஜீவாத்மா, அதான் நிறைய உதாரணம் கொடுத்துருக்கா. எப்படி ஆனால் ஒரு தலைமுடி எடுப்போம், தலைமுடியினுடைய நுனிங்கிறது எத்தனை சூக்ஷமோ அதனுடைய டிப்பு அந்த அளவு சூக்ஷமானவன் அப்படின்னா வேதத்துக்கு உதாரணங்கள் அவர் எடுத்து சொல்லியிருக்கான். அதனால ஜீவாத்மா விபு எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்கிறது கிடையாது,
ஜீவாத்மா ரொம்ப சூக்ஷ்மா ஹிருதயத்துக்குள்ள இருக்கா, இவன் தான் இப்படியே நடந்து போறான், அங்கங்க நடந்து போய் அந்தந்த பலனை எல்லாம் அனுபவிக்கிறான். சரீரத்தை வச்சு நடந்து போறான், சரீரம் இல்லாம நடக்கிறது இல்ல, சரீரத்தோட கூட நடந்து போய் பலனை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது சித்தாந்தம். ஜீவாத்மா விபு எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. உதாரணமா முதல்ல மரண காலத்துல சரீரம் விட்டு போகும்போது சரீரத்தை விட்டு ஜீவாத்மா வெளியில போறான்னு வேதம் சொல்றது. எப்போ சரீரத்தை விட்டு ஜீவாத்மா வெளியில போறான், கிளம்பி சரீரத்திலேருந்து ஒரு நாடி வழியா கிளம்பி மேல தலையை பிளந்துண்டோ இல்ல கண்ணு வழியாவோ ஏதோ வழியாவோ ஜீவாத்மா வெளியில கிளம்பி போய் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ இல்ல மோட்சத்துக்கோ சீவைகுண்டத்துக்கோ எங்கேயோ போறான் அப்படின்னு இருக்கு. ஜீவாத்மா எத்தனை சூக்ஷ்மமா இருந்தா இந்த கண்ணு துவாரம் வழியாவோ இல்ல வாய் துவாரம் வழியாவோ இல்ல நடுமண்டையில துவாரத்தை ஏற்படுத்திண்டோ ஜீவாத்மா வெளிக்கிளம்பி நேர போறான் அப்படின்னா அந்த அளவும் சூக்ஷம் ஜீவாத்மா. இவன் தான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான் அப்படின்னா இவன் சரீரத்தை விட்டு வெளியில போறான்னே சொல்ல முடியாது. முதல்ல உட்கிராந்திங்கிறது பெரிய விஷயமா சொல்லிருக்கான் உபநிடத்துல. உட்கிராந்தி அப்படின்னா சரீரத்தை விட்டு ஜீவாத்மா வெளியேறுதல் அர்த்தம். இந்த வெளியே போற வைபவத்தை அழகா சொல்லிருக்கான், எப்படி வெளியில போகும் அப்படிங்க, எத்தனை நாடி இருக்கு, எந்த நாடி வழியா எப்படி போகும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். ஜீவாத்மா மொத்த இடத்துலயும் பரவி இருக்குன்னா இது எப்படி வெளியில போக முடியும்? எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற வஸ்து வெளியில அதுக்கு சஞ்சாரமே வராது, அசைய முடியாது. என்னன்னா அசையறதுக்கு இடம் வேணும் இல்லையோ, இருக்கிற இடம் இல்லாத இடம் அப்படின்னு ரெண்டு விதத்துல தான் அசைய முடியும். அதனால இந்த உட்கிராந்தி அப்படிங்கிறதும் அவன் மேல் லோகத்துக்கு போறான் அப்படிங்கிறதும் மேல் லோகத்திலேயே திரும்பி கீழ் லோகத்துக்கு திரும்பி வரான் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு சாஸ்திரத்துல. சொர்க்கத்துக்கு போறான், நரகத்துக்கு போறான், மறுபடியும் இந்த லோகத்துக்கு திரும்பி வரான்னு எத்தனை இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா தெரியும் ஜீவாத்மாவானது அங்க சூக்ஷ்மமானது தவிர விம்பு கிடையாது. அதனால இதுதான் உபநிஷத் சித்தாந்தம் ஸ்தாபிச்ச. அடுத்தது 260வது திருநாமம். ஜீவைக கால நைகாங்காதிஷ்டாதிருத்வ அபிதாயகான். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வரும், ஜீவாத்மா ரொம்ப 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 சின்னது அப்படின்னா நம்ம சரீரத்தில் ஜீவாத்மா எங்க இருக்கார்? ஹிருதயத்தில் இருக்கார். ஹிருதயத்தில் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு சரீரம் முழுக்க நடக்கிற காரியங்கிறது எப்படி தெரியும்னு ஒரு கேள்வி. அதாவது ஜீவாத்மா தான் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது. சுகதுக்கங்கிறது சரீரத்தில் தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் சுகதுக்கம் வரும். தலையில சுகமா இருக்குங்கிறான், காலில் முள்ளு குத்திட்டு கஷ்டமா இருக்கு ஆனால் தலையில சுகமா இருக்கு, இல்லை தலையில அடிபட்டுறது கஷ்டமா இருக்கு காலில் சுகமா இருக்கு, இப்படிலாம் எத்தனை உண்டு? கை வலிக்கிறது, வலதுகை வலிக்கிறது, இடதுகை ஆனந்தமா இருக்கு, அப்படிலாம் உண்டு இல்லையோ? சரீரம் முழுக்க சுகதுக்கம் வருது. அப்ப சரீரம் முழுக்க அந்த ஜீவாத்மா பரவி இருக்கணும், அப்பதான் சுகதுக்கத்தை ஜீவாத்மா அனுபவிக்க முடியும். சரீரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தாருன்னு வச்சுப்போம், அப்ப அந்த இடத்துல இருக்க சுகதுக்கம் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்ற இடத்துல இருக்க சுகதுக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாதே. ஜீவாத்மா அங்க சம்பந்தப்பட்டாதானே அது தெரியும். அப்போ நம்ம சரீரத்தில் தலையிலிருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் மொத்த இடத்துலையும் ஜீவாத்மா பரவி இருக்கார் அப்படின்னு சொன்னாதான் எல்லா இடத்துலையும் இருக்கிற சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியும். அதை விட்டுட்டு ஜீவாத்மா அணு ரொம்ப சூக்ஷம் ரொம்ப சின்னதுன்னு சொன்னால் சரீரம் முழுக்க இருக்கிற சுகதுக்கம் எப்படி ஜீவாத்மாவுக்கு தெரியும்? யாராவது தொட்டால் கூட தெரியணுமோ இல்லையோ, நமக்கு கையை தொட்டாலும் தெரியும் காலு தொட்டாலும் தெரியும். அப்போ எல்லா இடத்துலையும் ஜீவாத்மா இருக்குன்னு சொல்லணும்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இவ சமாதானம் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டா, ஜீவாத்மா ரொம்ப சின்னவன் தான், அவனுக்கு ஞானம் உனக்குள்ள ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிறது அது பரவி இருக்கும். அந்த ஞானத்துறையே ஜீவாத்மா தெரிஞ்சுக்கிறான். எப்படி ஆனால் ஒரு அறைக்குள்ள ஒரு ரூம்குள்ள ஒரு விளக்கு ஏற்றி வச்சோம்னா விளக்குங்கிறது ஒரு மூலையில தான் இருக்கும், ஆனா அதனுடைய வெளிச்சம் ரூம் முழுக்க பரவி இருக்கும். ஆனா அந்த வெளிச்சத்தை வச்சிருந்து நம்ம எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்க முடியும். நம்ம எங்கெங்க தேவைப்படுதோ அங்கெல்லாம் விளக்கு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, வெளிச்சம் இருந்தால் போகும். ஒரு மூலையில இருக்கிற விளக்கு ரூம் முழுக்க வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி ஹிருதயத்துல இருக்கிற ஜீவாத்மாங்கிறது விளக்கு மாதிரி, ஞானங்கிறது அதனுடைய வெளிச்சம் மாதிரி. இந்த ஞானம் வழிய ஜீவாத்மா சரீரம் முழுக்க பரவி இருக்கு. அதனால என்ன பண்றதுன்னா எல்லா இடத்தையும் நியமனம் பண்றது ஞானத்து வழியா. அந்த ஞானத்தை வச்சுட்டு ஞானங்கிறது ஒரு திரவியம், ஆனால் ஞானத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் நியமனம் பண்ணி எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது சித்தாந்தம். ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு. அதுல அடுத்த ஒரு கேள்வி வரும்,
ஜீவாத்மா தன்னுடைய சரீரத்துக்குள்ள இப்படி இருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு வேற ஒரு உதாரணம் கூட இருக்கு. ஜீவாத்மா ஒரு ஜீவாத்மா ஒரு ஒரு சமயத்துல பல சரீரத்தை எடுத்துக்க முடியும். அதாவது யோகிகள்லாம் எடுக்கலாம், நம்மளால முடியாது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல சௌபரி மகரிஷின்னு ஒருத்தருடைய சரித்திரம் இருக்கு. அவர் ஒரே சமயத்துல 50 பெண்களை விவாகம் பண்ணிட்டார்னு வரும். 50 பேரோடையும் குடுத்தல் நடத்தினார். 50 சரீரத்தை எடுத்திருந்தார் அவர். அவர் அவர் கதை கொஞ்சம் அழகா இருக்கும். ரொம்ப வயசானவரா இருந்து ராஜா கிட்ட போய் பெண் கேட்டார், உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. இவரை பார்த்து பயந்துட்டான் ராஜா. ரொம்ப வயசானவரா இருக்காரு, தாடியெல்லாம் நரைச்சு ரொம்ப கூனி குறுகி இப்படிலாம் வந்திருக்காரு. இவருக்கு போய் பெண்ணை கொடுக்கறதான ராஜாவுக்கு கஷ்டம். ராஜா பயந்து போய் என்ன பண்றாருனா, இவரு குவிச்சிருவார், குவிச்சுனா சாமம் கொடுத்துருவார், சாமம் கொடுத்தா ராஜ்யத்துக்கே நாசம் வந்துடும். அதனால என்ன பண்ணலாம், ராஜா நான் எங்களுடைய பெண்ணெல்லாம் அனுப்புறேன், எந்த பெண் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னுட்டான். 50 பெண் அவருக்கு. இந்த 50 பெண்களும் போய் அந்த முனிவரை பார்த்தா, சௌரி முனிவரை பார்த்தா, 50 பேருமே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு விட்டானோம். காரணம் என்ன கேட்டால், இவர் நல்ல ரூபத்தை எடுத்துட்டுட்டார். அவள் வரைச்ச அந்த கிழ ரூபத்தை விட்டுட்டு நல்ல அழகா ராஜகுமாரன் மாதிரியான ஒரு ரூபத்தை எடுத்துட்டுட்டேன், அதை பார்த்து எல்லா பெண்களும் நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு 50 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டான். அப்புறம் ராஜா ஒரு நாள் வந்து அவள் கல்யாணம் பண்ணி அவள் குடிச்சவங்க நடத்துறதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜா போனான். போகும்போது அவன் ஆச்சரியப்பட்டான், ஏன்னா அவனுக்கு ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். 50 பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு, இந்த வேறு என்ன படாத கோடு படுத்த போறதோ. ஆனால் அங்கே போய் பார்த்தா என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால், இவர் 50 ரூபத்தை எடுத்துட்டு விட்டார். எடுத்துருந்தா 50 ஸ்திரீகளோடு கூட அவள்வன் 50 கிரகம் கட்டி கிருஷ்ணன் மாதிரி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கார். எல்லா பெண்களுமே நாங்கள் சந்தோஷமா இருக்கோங்கிறது மாத்திரம் இல்லை, ராஜா கிட்ட சொன்னாலும் அவங்க சந்தோஷமா இருக்கும். எங்க ஆத்துக்காரர் என்னோட மட்டும்தான் இருக்காரு, அவகிட்ட போக மாட்டேங்கிறாருன்னு வேற சொல்றான். அவர் தோத்துரும் அவருக்கு தெரியாது அந்த விஷயம். அவர் 800 ரூபாய் எடுத்து நாங்க இருக்காங்கிறது தெரியாம அதை நினைச்சே கஷ்டப்படுறான்னு வரும். இவர் வந்து ஜீவாத்மா ஒரு ஜீவாத்மாவா இல்ல 50 சரீரத்துல பல ஜீவாத்மாவா அப்படின்னு கேட்டா, சௌபரி மகரிஷிங்கிற ஒரே ஒரு ஜீவாத்மா தான். இவரே தான் 50 சரீரம் எடுத்திருக்காரு. இந்த ஒரு ஜீவாத்மாங்கிறது சின்னது தானே, அது ஏதோ ஒரு சரீரத்துலதான் இருக்கும். மொத்த சரீரத்தை சுகதுக்கத்தை எப்படி அனுபவிக்கும் அப்படின்னு கேட்டா, ஞானத்வாரா, ஞானம் வழியா. எப்படியானா விளக்குடைய பிரகாசம் எல்லா இடத்துக்கும் போற மாதிரி இந்த ஜீவாத்மாவுடைய சௌபரியனுடைய பிரகாசம் ஒரு சரீரத்தோட நிக்காம 50 சரீரத்துக்கு போயிருக்கு. இந்த ஞானம் வருது, அந்த ஞானத்து வழியா எல்லா சரீரத்தையும் ஆட்கொண்டு அவர் சுகதுக்கத்தை அனுபவிச்சிருக்க. அதனால விபுவாத பஞ்சன தட்சிணா, இதை வச்சுருந்தாலும் ஜீவாத்மா விபுன்னு சொல்லக்கூடாது. ஞானத்தின் வழியாக ஜீவாத்மா பல காரியங்களை சாதிச்சு கொள்ளும் அப்படிங்கிறத சொன்னார். ஜீவைக கால நைக்காங்கா திஷ்டாதிருத்வ அபிதாயகா அப்படிங்கிறது இந்த விஷயம். ஜீவனானவன் ஒரு காலத்திலேயே பல சரீரங்களை அதிஷ்டானம் செய்வான், பல சரீரங்களை நியமனம் செய்வான் சௌபரி மகரிஷி மாதிரி என்பதை சொன்னவர். ஜீவ வியாபித்வ உபபத்திக்னே நமஹா 261வது நாம். ஜீவ வியாபித்வ உபபத்திஹா என்ன திருநாம், ஜீவன் எல்லா இடத்தையும் பரவி இருக்கிறவன் அப்படிங்கிற காரணத்தை ஒழிச்சவர். உன்னுடைய காரணம் சொன்னேன், அங்கே போய் சுகதுக்கத்தை அனுபவிக்கணும்னா அங்கேயும் ஜீவாத்மா இருக்கணும், பரவி இருக்கான்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. நம்ம மதத்துபடி அழகாக ஒரு விஷயம் இருக்கு, சுவாமி தேசிய இங்கே சாய்ச்சிருக்கேன். அவன் புண்ணியத்தினுடைய பலனையும் பாபத்தினுடைய பலனையும் அவன் அனுபவிக்கிறான், அந்தந்த இடத்துல போய் அனுபவிக்கிறான். அதனால அந்தந்த இடத்துல ஜீவாத்மா பரவி இருக்குன்னா சொல்றான். ஆனா உண்மையில புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்ன, அதெல்லாம் அழகா சொத்தெரிஞ்சுக்கிறோம். ஏதோ புண்ணியம் பண்றான் பாபம் பண்றான் அதனால புண்ணியம்னு ஒண்ணு இவனுக்கு வருது, பாபம்னு ஒண்ணு இவனுக்கு வருது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். புண்ணியம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பல பேர் பல அபிப்பிராயம் வச்சிருக்கா. அதனால நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம்னா, புண்ணியம் அப்படின்னா ஈஸ்வரனுடைய அனுகிரகம்னு அர்த்தம், பாபம் அப்படின்னா ஈஸ்வரனுடைய நிகிரகம்னு அர்த்தம். நாம சாஸ்திரத்துப்படி தர்ம காரியங்களை பண்ணோம்னா ஈஸ்வரன் நமக்கு அனுகிரக சங்கல்பம் பண்றான். இதனுடைய பலனை, இந்த தர்ம காரியத்தினுடைய பலனை இந்த காலத்துல இவன் அனுபவிச்சு சௌக்கியமா இருப்பான் அப்படின்னு ஒரு சங்கல்பம், அதுக்குதான் புண்ணியம்னு பேர். நமக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா பகவானுடைய அனுகிரக சங்கல்பம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். பாபகாரியத்தை பண்ணான்னா ஈஸ்வரன் என்ன பண்றான், இந்த பாபத்தினுடைய தண்டனையை இவன் இந்த காலத்துல அனுபவிப்பான் ஒரு நிகிரக சங்கல்பம் பண்றான், அதுக்குதான் பாபம் அப்படின்னு பேர். ஆனா சாஸ்திரத்துல
சொன்ன விஹிதமான காரியங்களை செஞ்சால் ஈஸ்வரனுக்கு அனுகிரக சங்கல்பம் வரும், அதுக்கு புண்ணியம் பெயர். சாஸ்திரத்துல நிஷித்தமான காரியத்தை செஞ்சானா ஈஸ்வரனுடைய நிகிரக சங்கல்பம் வரும், அதுக்கு பாபம்னு பெயர். அதனால புண்ணிய பாபம்னு ஏதோ ஒரு தனியா இருக்கு நம்ம கிட்ட ஒட்டின் இருக்கு அப்படின்னா ஒண்ணு கிடையாது, பகவான் கிட்டதான் இருக்கு உண்மையில பார்த்தா. அதுக்கு நம்ம விஷயம் மாற முடியும், பகவான்லயா நிகிரகத்துக்கும் அனுகிரகத்துக்கும் விஷயம் மாற முடியும், அந்த சங்கல்பத்துக்கு விஷயம் மாற முடியும். அதை வச்சுன்னா நம்மளுடைய புண்ணியம் தான் நம்மளுடைய பாபம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதை வச்சு பார்த்தா ரொம்ப சௌரியமா போயிடும். ஜீவாத்மா ரொம்ப சூக்ஷமா இருந்தா கூட பகவத் சங்கல்பப்படி புண்ணிய பாபத்தையும் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கான். பகவான் இந்த ஜீவாத்மா எங்க உட்காந்து வச்சு எங்க புண்ணிய எங்க சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம் சங்கல்பிக்கிறானோ அங்க இருந்து அவன் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறான், அவ்வளவுதான் விஷயம். இவனே அந்த இடத்துலலாம் இருக்கான்னு இல்லை, இவன் அந்த இடத்துக்கு போக வேண்டாம், பகவத் சங்கல்பம் தானே அதுதானே காரணமா இருக்கு. சுகதுக்கத்தை கொடுக்கறதுக்கு காரணமும் பகவத் சங்கல்பம் இருக்கு, அதுக்கு காரணமா நம்ம செஞ்ச காரியம் இருக்கு, அப்படிதானே இருக்கு. அதனால இதை வச்சு பார்க்க ஜீவாத்மா வியாபி இல்லை, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறவன் இல்லைன்னா. 262வது திருநாமம் ஜீவ அனுத்த சாதகம், ஜீவாத்மா அணுவானவன் சூக்ஷமானவன் அப்படிங்கிறதை சாதித்தவர். அதுக்குதான் முன் சொன்ன காரணங்கள் உத்கிராந்தி உத்கிராந்தி கத்தியாகத்தினாம் சுவாத்மனா சோத்தரையோ நானுத்தேன்னு இத்தராதிகாரத்தின் ஆரம்பிச்சு சிவாஷ சூத்திரங்கள்ல பிரம்மசூத்திரத்தில் நிறைய விஷயம் இருக்கு. உட்காந்திங்கிற விஷயம் முதலே சொன்னேன், சரியை தொட்டு ஜீவாத்மா வெளியில போறான் சொர்க்கலோகம் போறான் திரும்பி வரான் அப்படிங்கறதெல்லாம் வச்சா ஜீவாத்மா அணுவும் தெரியும், கண்ணுக்கு தெரியல. சரியை தொட்டு ஜீவாத்மா வெளியில போறாங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியல, ஏன் தெரியலன்னு சூக்ஷம் ரொம்ப சின்னதா இருந்தா அப்படி கண்ணுக்கு தெரியும். அதனால இதெல்லாம் வச்சுட்டு ஜீவாத்மா அணுங்கிறத ஸ்தாபிச்சவர் அர்த்தம். அடுத்த திருநாமம் தேக துல்லிய பரிமாண ஜீவவாத விநாசகான், 263வது திருநாமம் ஜீவாத்மாவுடைய அளவு பத்தி பேசிட்டு வரும். ஜீவாத்மா ரொம்ப பெரியவன் விபுவானவன் இன்னொரு மதம் தத்துவ, ஜீவாத்மா ரொம்ப சின்னவன்கிற மதத்தை ஸ்தாபிச்சான். இது ரெண்டுமே இல்லாம ஜீவாத்மா நடு அளவு அப்படின்னு சொல்றா ஒருத்தர் இருக்கா, ஜெயின மதம் அது. ஜெயினர்களுடைய மதத்துல ஜீவாத்மா சரீரத்தெல்லாம் காட்டுல எல்லா இடத்துலையும் வியாபிச்சு பெரியவன்கிறதும் கிடையாது, சரீரத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே சின்னதா இருக்காங்கிறதும் கிடையாது, சரீரம் எந்த அளவோ அந்த அளவு இருக்கா ஜீவாத்மா. இது ஜெயினாவுடைய மதம். சரீரம் 6 அடி வசனமா இருந்தா ஜீவாத்மாவும் 6 அடி வசனம், சரீரம் 4 அடி வசனமா இருந்தா ஜீவாத்மாவும் 4 அடி வசனம். அந்த சரீரம் முழுக்க ஜீவாத்மா பரவி இருக்கு உள்ளுக்குள்ள, வெளியில கிடையாது, சரீரத்துக்குள்ளுக்குள்ள மாத்திரம் சரீரம் எந்த அளவோ அந்த அளவு ஜீவாத்மா பரவி இருக்கு என்பது இந்த ஜெயினர்களுடைய ஒரு மத கருத்து. தேகத்துல்ய பரிமாணம், சரீரத்துக்கு என்ன அளவோ அதே அளவு ஜீவாத்மாவுக்கு அப்படிங்கிறது வாழ்ந்த மதம். இதையும் கண்டிச்சுட்டார். இதுல பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டா, இதுல எப்பவுமே இந்த நடு அளவு இருந்தா அந்த வஸ்து அனித்தியமாயிடும். அதாவது வஸ்துகளை மூணா பிரிச்சுப்போம், ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது, ரொம்ப ரொம்ப பெருசு, நடு அளவானது, மூணா வச்சுப்போம். இதுல ரொம்ப ரொம்ப சூக்ஷமானதும் ரொம்ப ரொம்ப பெருசாவும் இருக்கிறதெல்லாம் அதுக்கு நித்தியமா இருக்கும் எப்பவுமே, நடு அளவு இருக்கிறது அழிஞ்சு போயிடும். லோகத்துல இப்படிதான் பார்த்துருக்கோம், நடுத்தர அளவுல என்னென்ன பானை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் உண்டாகிறது அழியுது. நெய்யாய்கள் உதாரணம் சொல்லிருக்க, ஆகாசங்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அது அழிக்க முடியாதுங்கிறவா, அதுக்கு அழிவு கிடையாது உற்பத்தி கிடையாதுங்கிறான். நெய்யாய்கள் சொன்ன உதாரணம் அது, நம்ம மொத்தத்துல கிடையாது. அந்த மாதிரி அந்த இதை வச்சு பார்த்தோம்னா ஜீவாத்மாவுக்கு சரீரம் என்னதோ அந்த அளவு தான் அப்படின்னா, அப்ப சரீரம் ஒழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜீவாத்மாவும் ஒழிஞ்சு ஊத்துனாயிரும். ஒழிஞ்சு ஊத்தினா அப்ப இந்த ஜீவாத்மா பண்ண கர்மத்தினுடைய பலனை யார் அனுபவிக்கிறது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மறுபடியும் வரும் திருப்பி. அதனால சரீரம் என்னவோ அந்த அளவுன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த ஜெயின மதத்தை கண்டிக்கிறதுக்காக ஒரு அதிகாரம் இருக்கு சிவாஷியத்துல, அவர் அதுல அழகா சில கேள்வி எல்லாம் கேட்டிருக்க. ஒரு ஜீவாத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போறதுன்னு வைப்போம், யானை சரீரங்கிறது பெருசு, எறும்பு சரீரங்கிறது சின்னது. ஒரு ஜீவாத்மா எறும்பு சரீரத்துல யானை சரீரத்துக்கு மாறிட்டுனா அவர் ஜீவாத்மாவும் வளர்றதுன்னு அர்த்தமாயிடும், வளர்ந்தாதானே அந்த பெருசா இருக்க முடியும். இல்ல அங்கிருந்து இங்க எறும்பு சரீரத்துக்கு மாறி வந்தது அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல எறும்பு சரீரம் ஆச்சுன்னா அப்ப சின்னதா இருக்குன்னு அர்த்தம்.
அப்ப ஜீவாத்மாவே பெருசாகும், ஜீவாத்மாவே சின்னதாகும். அப்படின்னா ஜீவாத்மாவுக்கு இத்தனை விகாரங்கள் எல்லாம் உண்டு, பெருசா இருக்கு சின்னதா இருந்த விகாரங்கள். இதெல்லாம் சாஸ்திரத்தில் விருந்தம். சாஸ்திரப்படி ஜீவாத்மாவுக்கு விகாரமே கிடையாது, மாறுதலே கிடையாது. ஜீவாத்மா பெருசாகணும்னோ சின்னதாகணும்னோ இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரே மாதிரி இருக்கும் இது ஜீவாத்மா. ஆனா அவாஸ்தல கணக்குப்படி பார்த்தா ஒரே மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா எல்லா சரீரமும் ஒரே மாதிரி இல்லையே. அந்த சரீர அளவுனா சரீரம் எப்ப மாறி மாறி இருக்கும், யானை எறும்பு இருக்கட்டும், மனுஷனுடைய சரீரமே எப்படி மாறுறது? மனுஷனே கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து வந்தோம்னாலே இப்போ வளர 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 ஜீவாத்மாவும் வளர்றது மட்டும். அது மாதிரி இவன் தேய 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 ஜீவாத்மாவும் தேயிடும். ஒருத்தர் ரொம்ப குண்டா இருந்து கடிச்சில நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப சுருக்கின்றான் அப்படின்னா அவன் ஜீவாத்மாவும் சுருங்கி உச்சுட்டுவான். இப்ப ஜீவாத்மாவுக்கு இத்தனை மாற்றங்கள் எல்லாம் சொல்லணும். இது ஜீவாத்மா நிர்வீகாரம், ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொன்ன சாஸ்திரத்தோட நேர எதிராக முரண்படும். அதனால இந்த மதங்கள் எல்லாம் சாஸ்திரத்துக்கு விருத்தமானது என்பது மாத்திரமல்ல, இந்த மதங்கள் எல்லாம் யுக்திக்கும் விருத்தமாக இருக்கு. யுக்தி லோக யுக்திக்கும் பொருந்தாமல் மனுஷன் விரும்ப முடியாம விஷயமான இருக்கு. இதெல்லாம் கேட்டாலே நமக்கு பரிகாசம் பண்ண முடியாகும். நம்ம இதெல்லாம் இந்த மாதிரியான மோட்சங்களும் இந்த மாதிரியான ஜீவாத்மாவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரியாகவும் இருக்கு. ஆனால் நம்மளுடைய மதத்திலேயும் ஜீவாத்மாவுக்கு கைங்கரியம் புருஷார்த்தம், மோட்சத்துல பரம ஆனந்தம் இவங்களுக்கு காத்துன்னு இருக்கு. அதுக்கான உபாயங்களே அவன் இப்ப பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகா இருக்கிறபடினால உபநிடத்திலும் சொன்னபடி இருக்கிறபடினால இது பொருத்தமா இருக்கு அப்படிங்கறத இந்த விஷயத்துல ஸ்தாபிச்சேன். அதுக்கடுத்தது ஜீவாத்மாவுடைய சம்சாரம் மோக்ஷம், அத பற்றிய விஷயங்கள்லாம் அடுத்த திருநாமத்திலிருந்து 264வது திருநாமத்திலிருந்து வரப்போகுது. அது பின்னாடி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் என்ன கேட்ட, ஜீவாத்மாவை பற்றி பிற மதங்கள் எல்லாம் தப்பு என்பதும், ஜீவாத்மா நித்தியமானது என்பதும், ஜீவாத்மா ஒரு சமயத்திலேயே சின்ன சூக்ஷமா இருந்து அந்த சரீரம் முழுக்க அது பரவி ஞானம் வழியா பரவி இருக்குங்கிறதும், அது ஒரு சரீரம் மாத்திரம் இல்ல பல சரீரத்திலும் இந்த மாதிரி பரவ முடியலாம் என்பதையும் நம்ம பார்த்தோம். ஜீவாத்மாவுடைய சம்சார மோட்ச விஷயங்கள் அடுத்து ஆரம்பம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.